بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم. அளவற்ற அருளாளனும் நிகழில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்ற பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆன் இறங்கிய மாதமாகிய ரமலான் மாதத்திலே நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டவுன் கிளையின் சார்பாக திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டி என்ற தலைப்பிலே முழுக்க முழுக்க திருமறை குர்ஆனை படித்து அதிலிருந்து பதிலளிக்கக்கூடிய வகையிலே 100 கேள்விகளை கொண்ட ஒரு போட்டி நடத்தப்பட்டது. இந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டியிலே ஏறத்தாழ 500க்கும் அதிகமான சகோதர சகோதரிகள், அதிலும் குறிப்பாக மிக மிக அதிக அளவிலே சகோதரிகள் அந்த போட்டியிலே பங்கேற்றிருந்தார்கள். அந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டியிலே பங்கு பெற்ற முதல் பரிசு மற்றும் இரண்டாவது பரிசுகள் ஆறுதல் பரிசுகள் இன்னும் அந்த போட்டியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியும் மார்க்க விளக்க நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டியிலே முதல் பரிசு என்பது அது ஒருவருக்கு தான் கிடைக்கவிருக்கிறது. முதல் பரிசுக்கும் இரண்டாவது பரிசுகளுக்கும் மூன்றாவது பரிசுகளுக்கும் உள்ள வித்தியாசம் ஏறத்தாழ 1/2 மார்க் அரை மார்க் இந்த மாதிரி வித்தியாசம் தான். ஒரு சகோதரி, அவர் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார். இரண்டாவது மதிப்பெண் எவ்வளவு என்று பார்த்தால் அது 99.75 மார்க் பெற்றிருக்கின்றார். இரண்டாவது சகோதரி 99.5 மதிப்பெண்கள் ஏராளமானவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். 98.75 98.5 என்று ஏறத்தாழ 97 மதிப்பெண் வரை 200க்கும் அதிகமானவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இதிலே நம்முடைய பெண்களுடைய மார்க்க அறிவை, மார்க்கத்தின் மீது உள்ள பற்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டியிலே இன்றைக்கு அதிகமான சகோதர சகோதரிகள் பங்கு பெற்றிருப்பது
இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய இந்த அற்பமான பரிசுகளை காட்டிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நமக்கு தரக்கூடிய வெகுமதியை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் திருமலை குர்ஆனுடைய எந்த ஒரு அத்தியாயத்தை ஓதும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் அந்த சூராவை ஆரம்பிக்கின்றோம். திருமலை குர்ஆனுடைய 113 அத்தியாயங்களிலும் முதலாவது வசனமாக பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கின்ற இந்த வசனம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுடைய பொருள் என்ன? நாம் கூறுகின்றோம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன். நாம் திருமறை குர்ஆனை ஓத துவங்கும் பொழுது அல்லாஹ்வை நாம் எப்படி அழைக்கின்றோம்? அவன் அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், அவன் நிகரற்ற அன்புடையோன் என்று நாம் அல்லாஹ்வை குறிப்பிடுகின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளவற்ற அருளுக்கு எத்தனையோ சான்றுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ் மொழியிலே ஒரு செய்யுள் கூறுவார்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிவு, கூண் குருடு செவிடற்று பிறத்தல் அதனினும் அரிது என்று சொல்வார்கள். ஒருவன் மனிதனாக பிறப்பதே பெரிய பாக்கியம். மனிதனாக பிறந்தாலும் ஊனங்கள் இல்லாமல், செவிட்டுத்தன்மை இல்லாமல், நோய் இல்லாமல் வாழ்தல் என்பது அதைவிட பெரிய பாக்கியம் என்பார்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உடலில் தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்முடைய இதயம் சரியாக இயங்குகிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். நம்முடைய நுரையீரல் சரியாக நாம் சுவாசிக்கின்றோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் சுவாசிக்க முடியாமல் பல லட்சங்களை செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நுரையீரல் சரியாக இயங்குவது இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்முடைய சிறுநீரகங்கள், நம்முடைய கிட்னி அது சரியாக செயல்படுவது, நாம் ஆரோக்கியமாக சிறுநீர் கழிப்பது, நாம் ஆரோக்கியமான முறையிலே மலம் கழிப்பது, இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியங்கள். சிறுநீரகங்கள் செயலிழந்து விட்டால் நம்முடைய உடம்பிலிருந்து சிறுநீரை வெளியேற்றுவதற்கு பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய கண் பார்வை மிகப்பெரிய ஒரு பாக்கியம், நம்முடைய நாவு ஒரு பாக்கியம். இப்படி நம்முடைய உடலை நாம் சிந்தித்தாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்த பாக்கியங்களை நாம் கணக்கிட்டு விட முடியாது. அவ்வளவு மிகப்பெரிய அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உடலில் நமக்கு தந்திருக்கின்றான். நம்முடைய பெற்றோர்கள் அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய பாக்கியம். நம்முடைய குடும்பம் அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம். இறைவன் படைத்திருக்கக்கூடிய வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், காற்று, நிலத்தடி நீர், இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கு நிலத்தடி நீர் போரிங்கிற தண்ணி வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய சமூகம் படக்கூடிய அவஸ்தைகளை, கஷ்டங்களை நாம் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை நாம் கணக்கிட ஆரம்பித்தால் ஒருபோதும் கணக்கிட்டு விட முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட முனைந்தால், கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் அவற்றை கணக்கிட்டு விட முடியாது என்று அல்லாஹ் ரப்பூதாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த எல்லா பாக்கியங்களை விடவும் நம்முடைய சிறுநீரகங்கள் சரியாக இயங்குவது, நம்முடைய இதயம் இயங்குவது, நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய செல்வம் ரீதியான அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய பாக்கியம்,
நம்முடைய குடும்பம் ரீதியாக அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய பாக்கியம், இப்படி எல்லா அருட்கொடைகளை விடவும் மிக மிக பெரிய ஒரு பாக்கியம் எதுவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்து ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அர் ரஹ்மான், அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அல்லாஹ் அளவற்ற அருளாளன். அவனுடைய அளவற்ற அருளுக்கு முதலாவது சான்றாக அல்லாஹ் எதனை எடுத்து வைக்கின்றான், அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த திருமறை குர்ஆனை கற்றுத்தந்தானே, இதுதான் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. அல்லாஹ் மனிதனை படைத்தது, மனிதனுக்கு விளக்கத்தை கொடுத்தது, வானம் பூமியை படைத்தது, சூரியன் சந்திரனை படைத்தது, இவற்றையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை கற்றுத்தந்ததற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த திருமறை குர்ஆனுடைய ஞானம் இருக்கிறதே, இந்த திருமறை குர்ஆனுடைய அறிவை நாம் பெறுதல் இருக்கின்றதே, இதற்கு நிகரான ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலும் இந்த மறுமையிலும் எதுவுமே கிடையாது. அவ்வளவு அற்புதமான பாக்கியம் இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு கற்று தந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய தாய்மார்களே, நீங்கள் இந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டியில் பங்கேற்பதற்காக திருமறை வசனங்களை படித்தீர்கள், திருமறை குர்ஆனை புரட்டினீர்கள். சில சகோதரர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மகள் பல மணி நேரம் குர்ஆனையே புரட்டி கொண்டிருந்தது, வேறு வேலைகளை செய்யவில்லை என்றெல்லாம் சகோதரர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு பல தாய்மார்கள், பல சகோதரிகள் திருமறை குர்ஆனை புரட்டி இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் தேடினீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு கேள்விக்கு பதிலை தேடுவதற்காக படித்த வசனங்கள் ஒன்றல்ல, ஒரு கேள்விக்கு பதிலை தேடும் பொழுது அதற்காக நூற்றுக்கணக்கான வசனங்களை படித்தீர்கள், ஆயிரக்கணக்கான வசனங்களை படித்தீர்கள், பல விளக்கங்களை நீங்கள் தேடினீர்கள். இந்த நாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்முடைய கண்களில் பட்டதே, அந்த வசனங்களை நாம் சிந்தித்தோமே, அந்த வசனங்களை நாம் புரிந்தோமே, அது அதற்கு நிகரான ஒரு பாக்கியம் இருக்க முடியுமா? இன்றைக்கு முதல் பரிசாக நாம இந்த ஃப்ரிட்ஜை கொடுக்கிறோம், இது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? ஒரு ஃப்ரிட்ஜை நாம கொடுக்கிறோம் சொன்னோம்னா, ஒரு குளிர்சாதன பெட்டியை கொடுக்கிறோம் என்று சொன்னால், இது கியாமத்து வரைக்கும் இருக்க போதா? நம்ம மௌத்துக்கு பிறகு இது வந்து காப்பாற்றுமா? இது 2 வருடமோ 3 வருடமோ 4 வருடமோ 10 வருடமோ அதோடு எங்களுடைய உழைப்பு முடித்து போய்விடும். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய எல்லா பயனும் இதன் மூலம் கிடைத்து விடுமா? நம்முடைய நோய் நொடிகளை இது தீர்த்து விடுமா? ஆனால் திருமறை குர்ஆன் அப்படி இல்லை. இந்த குர்ஆனை நீங்கள் படித்தீர்கள் அல்லவா, இந்த குர்ஆனை நீங்கள் வாசித்தீர்கள் அல்லவா, அந்த அல்லாஹ்வுடைய வேதத்துடைய கருத்துக்கள் உங்கள் உள்ளத்திலே பதித்தது அல்லவா, இதற்கு நிகரான ஒரு பாக்கியம் வேற எதையுமே சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த திருமறை குர்ஆன் நமக்கு பெற்று தருகிறது. அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்லி காட்டினார்கள். ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனின் மூலம் பல சமுதாயங்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். இந்த உலகத்திலும் அல்லாஹ் உயர்த்துகிறான், மறுமையிலும் அல்லாஹ் உயர்த்துகிறான். வயலோ பில் ஆகரீன், இந்த திருமறை குர்ஆனை பாழ்படுத்தக்கூடிய மக்களை அல்லாஹ் தாழ்த்துகிறான், இந்த உலகத்திலும் தாழ்த்துகிறான், மறுமையிலும் தாழ்த்துகிறான். அப்ப சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு நாம் சொல்லிக் கொள்வது என்ன? இந்த திருமறை குர்ஆனை நாம் படித்தது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை விட மறுமையில் சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது. இந்த திருமறை குர்ஆனை நாம் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டி, அற்பமான இந்த பரிசுகளை பெறுவதற்காக அல்ல. எதற்காக இந்த போட்டி? இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகள், வேதத்துடைய கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும், மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது இந்த திருமறை குர்ஆன் என்பதனால்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நாம எந்த ஒன்று காண்டியும் பொறாமைப்படக்கூட,
உலகத்தில் ஒரு ஆளுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக கொடுத்திருப்பான், ஒரு ஆளுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான், ஒருவருக்கு அல்லாஹ் குழந்தை குட்டிகளை சாலியான பிள்ளைகளாக அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனால் எந்த ஒன்றை பார்த்தும் அடுத்தவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம் அழிந்து போக வேண்டும் என்று நாம் ஆசைப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பரக்கம் செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்த இரண்டு விஷயங்கள் எது தெரியுமா? பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதித்த விஷயங்களில் ஒன்று இந்த திருமறை குர்ஆன். சஹீஹுல் புகாரியிலே 5026 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னைன், இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதிலும் பொறாமைப்படவே கூடாது. அல்லாஹ் மற்றவனுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்கக்கூடாது, அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பதுதான் பொறாமை. ஆனால் இந்த பொறாமையை இரண்டு விஷயத்தை தவிர வேறு எதிலும் படக்கூடாது. இந்த பொறாமை என்பது இது அடுத்தவனுக்கு கிடைத்த பாக்கியம் அழிந்து போக வேண்டும் என்றல்ல, அவனுக்கு கிடைத்த பாக்கியம் அவனை போன்று தனக்கும் கிடைக்க வேண்டும். நபியான சொன்னார்கள், ஒரு விஷயம் எது? ரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறான், குர்ஆனுடைய கல்வியை கொடுக்கின்றான். அவன் அந்த திருமலை குர்ஆனை இரவு நேரங்களிலும் ஓதுகிறான், பகல் நேரங்களிலும் ஓதுகிறான், இரவு நேரங்களிலும் படிக்கிறான், பகல் நேரங்களிலும் படிக்கிறான். இப்படிப்பட்ட அந்த மனிதனை பார்த்து அவனுடைய பக்கத்து வீட்டுக்காக நினைக்கிறான், ஊத்தி தூ மிஸ்ரமா ஊத்திய அமில் தூ மிஸ்ரமா யாமல், அவன் திருமலை குர்ஆனை ஓதுவதை போன்று அந்த பாக்கியம் எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் அவனை போன்று நானும் நல்ல மதங்களை செய்வேனே என்று பொறாமைப்பட வேண்டும். உலகத்திலே இஸ்லாம் பொறாமைப்படுவதற்கு அனுமதித்த விஷயம் குர்ஆனை ஓதுவது, திருமறை குர்ஆனை படிப்பது, அந்த திருமறை குர்ஆனை படித்து அதன் அடிப்படையில் நாம் நடப்பது. அந்த திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டி மூலம் நாம் ஓரளவுக்கு பெற்றோமா இல்லையா? அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த போட்டியில் கிடைக்கக்கூடிய அற்பமான பரிசுகளை விட நாம் இந்த திருக்குர்ஆனை படித்ததின் மூலம் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கிறதே, சொர்க்கத்துடைய பாக்கியம் இருக்கிறதே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய அருள் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியம், அது மிகப்பெரிய ஒரு பேரருள் என்பதை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் கல ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை படிக்கிறாரோ, இறைவன் இறக்கி வைத்த வஹி செய்தி அந்த அரபி மொழியிலே அந்த அரபி வார்த்தைகளில் ஒரு எழுத்தை படிக்கிறாரோ, ஃபலஹு பிஹி ஹஸனா, அதில் ஒரு எழுத்தை படித்ததற்கு ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. ஒரு நன்மை என்றால் எப்படி? நபிகள் நாயகம் சொன்னார்கள், வல் ஹஸனது பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை என்பது அது போன்று 10 மடங்காகும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு எழுத்து என்றால் எப்படி? லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். சொன்னார்கள், வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. நாம் அலிஃப் லாம் மீம் என்று திருமறை குர்ஆனுடைய அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு மூன்று நன்மைகள் கிடைக்கிறது. மூன்று நன்மைகள் என்றால் மூன்று அல்ல, ஒரு நன்மை என்பது அதுபோன்று 10 மடங்கு. அலிஃப் லாம் மீம் என்று ஓதிவிட்டாலே நமக்கு 30 நன்மைகள் கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த திருக்குறள் திறனாய்வு போட்டி பதில்களை திருத்தும் பொழுது எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ சகோதரிகள் அரபி மொழியிலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தங்களுடைய கைகளால் அற்புதமாக செதுக்கியிருந்தார்கள், அற்புதமாக வரைந்திருந்தார்கள். அரபி மொழியிலே எழுத வேண்டிய அவசியம் இல்லை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை குறிப்பிட்டால் போதும்,
அதிலும் சுருக்கமாக விடையை மட்டும் எழுதி வசன ஆதாரத்தை குறிப்பிட்டால் போதும். ஆனால் தாய்மார்கள் சகோதரர்கள் அரபி மொழி வசனத்தை அப்படியே செதுக்கியதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த திருமலை குர்ஆனை படிக்கக்கூடிய அந்த திருமலை வசனத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை இது நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா? அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த திருக்குர்ஆனை படிப்பது என்பது சாதாரண ஒரு பாக்கியம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை படியுங்கள், நான் குர்ஆனை படியுங்கள், ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமதி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. அந்த திருமலை குர்ஆன் மறுமை நாளிலே அந்த குர்ஆனை படித்தவர்களுக்கு பரிந்துரை செய்யும். நபியே சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்றான் அல்லவா, அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள், காப்பாற்ற முடியாது, எந்த பெற்றோரும் நம்மை காப்பாற்றி விட முடியாது, எந்த உற்றாரும் நம்மை காப்பாற்றி விட முடியாது. அந்த நாளிலே அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம். அப்படிப்பட்ட நாள் மறுமை நாள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டு போடுவான், தாயை விட்டும், தன்னுடைய தகப்பனை விட்டும், தன்னுடைய மனைவியை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் போடுவான். பந்தம், பாசம், நேசம் எல்லாமே இந்த உலகத்தில் மட்டும்தான். இந்த உலகத்தில் தான் எத்தனை பேர் தன்னுடைய தாயை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் தகப்பனை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் சொந்தங்களை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், அதிலேயே எத்தனை குத்துவெட்டுகள், எத்தனை பிரச்சனைகள். ஆனால் மறுமை நாளிலே இந்த சொந்தங்கள் எல்லாம் நம்மை விட்டு விரண்டோடும் போது நம்மை காப்பாற்றக்கூடியது யார்? அல்லாஹ்விடம் நமக்காக வாதாடக்கூடியது யார்? படித்தவர்களுக்கு அது பரிந்துரை செய்யும், அல்லாஹ்விடம் வாதாடும். இன்னும் சொன்னார்கள், முழு திருமறை குர்ஆனையும் நீங்கள் படிக்க முடியாவிட்டாலும் இரு மலர்களை நீங்கள் ஓதுங்கள், இரு மலர்களை நீங்கள் மனதில் பதிய வையுங்கள். அந்த இரு மலர்கள் எது? அல் பக்ரா வ சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான் என்ற இரு மலர்களை, இரு அத்தியாயங்களை நீங்கள் ஓதுங்கள். அந்த இரண்டு அத்தியாயங்களும் ஃபைன்னஹுமா தர்தியானி யௌமல் கியாமத்தி கஅன்னஹுமா கமாமத்தானி. அந்த இரண்டு அத்தியாயங்களும் அதை ஓதியவர்களுக்கு, அதை மனதில் பதிய வைத்தவர்களுக்கு மறுமை நாளில் எப்படி வரும்? கண்ணகுமா கமாமத்தானி, இரண்டு மேகம் கூட்டங்களை போன்று வரும். இரண்டு மேக கூட்டங்களுடைய வடிவத்தில் அது அல்லாஹ்விடம் வரும். பறவை கூட்டங்களுடைய வடிவத்தில் அது அல்லாஹ்விடம் வரும். துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, அந்த சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதிய மக்களுக்காக அந்த இரண்டு அத்தியாயங்களும் மேக கூட்டங்களை போன்று வந்து, பறவை கூட்டங்களை போன்று வந்து அல்லாஹ்விடம் வாதாடும், இறைவா என்னுடைய அடியானை நீ நரகத்திற்கு அனுப்பிவிடாதே, என்னை ஓதிய மக்களை நீ சொர்க்கத்திற்கு தான் அனுப்ப வேண்டும், உன்னுடைய அடியானை நீ நரகத்திற்கு அனுப்பிவிடக் கூடாது என்று சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான் அல்லாஹ்விடம் வாதாடும். நபி அல்லாஹ்வும் சொன்னார்கள், இக்ரவு சூரத்துல் பக்ரா, மக்களே பக்ரா அத்தியாயத்தையாவது நீங்கள் ஓதுங்கள், பக்ரா அத்தியாயத்தையாவது மனதில் பதிய வையுங்கள், சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தை நீங்கள் படியுங்கள், ஃபைன்ன அஹ்தகா பரக்கா, அந்த அத்தியாயத்தை மனதில் பதிய வைப்பது பரக்கத், அல்லாஹ்வுடைய அருள். வதர்கா ஹஸரா, அந்த அத்தியாயத்தை மனதில் பதிய வைக்காமல் இருப்பது நஷ்டம். வலா தஸ்தத்தியுகள் பாத்தில், வீணாக போனவர்களுக்கு, நாசமாக போகக்கூடியவர்களுக்கு அது முடியாது. யோசித்து பாருங்கள்,
நாம் சூரத்துல் பக்கராவை ஓதுவது, சூரத்துல் பக்கராவை படிப்பது, சூரத்துல் பக்கராவுடைய அர்த்தங்களை மனதில் பதிய வைப்பது நமக்கு பரக்கத். அதை விட்டு விடுவது நமக்கு நஷ்டம். வீணாக போகக்கூடியவர்களுக்கு, வீணர்களுக்கு அந்த அத்தியாயத்தை படிப்பது இயலாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டிக்காக நாம் எல்லா நேரங்களிலும் படிக்கிறோம். இந்த போட்டிக்காக சூரத்துல் பக்கராவுடைய வசனங்களை நாம் படித்தோமா இல்லையா? சகோதரர் சிந்தித்து பாருங்கள். அதனுடைய கருத்துக்களை நம்முடைய மனதில் பதிய வைத்தோமா இல்லையா? எத்தனையோ பேர் வேறு வேறு வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோமே. நபிகள் நாயகம் சொன்னார்கள், வீணர்களுக்கு குர்ஆனை சூரத்துல் பக்கராவை படிக்க முடியாது என்றார்கள். நாம் அதை படிக்கக்கூடிய மக்கள் என்று சொன்னால், படிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நாம் வீணர்கள் கிடையாது, நாம் நல்லவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த போட்டியின் மூலம் நமக்கு கிடைப்பது இருக்கின்றதே, இது இந்த பரிசுகளை விட நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய பேரருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எந்த அளவிற்கு இந்த திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டி இருக்கு பாருங்க. இந்த போட்டியில உண்மையிலேயே பெண்களுடைய சகோதரருடைய அந்த உழைப்பை சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு உழைப்பு. சில கேள்விகளுக்கு பதிலை கேட்டிருக்கின்றோம், பதிலையும் எழுதிவிட்டு அது தொடர்பான பல வசனங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பார்த்துட்டு ஆச்சரியம். திருமலை குர்ஆனில் உள்ள மலைகள் மற்றும் மலை குன்றுகளை சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது சில சகோதரிகள் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே குர்ஆன் முழுவதையும் விளக்க குறிப்புகளையும் சேர்த்து படிக்கும் பொழுதுதான் அதற்குரிய விடையை தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் தூர் சீனா மலை எழுதிவிட்டார்கள், ஜூதி மலை எழுதிவிட்டார்கள். தூர் சீனா மலையும் தூர் மலையும் ஒன்றுதான். தூர் சீனா மலை என்று எழுதினார்கள், தூர் மலை என்று எழுதினார்கள், ஜூதி மலை என்று எழுதினார்கள். ஆனால் மலை குன்றுகளுக்கு உதாரணமாக சஃபா மர்வாவை எழுதினார்கள். சில சகோதரிகள் மிக ஆழமாக திருமலை குர்ஆனை படித்து மஷாவுல் ஹராம் என்ற மலை குன்றும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று எழுதினால் அல்லவா உண்மையிலேயே ஆழ்ந்து படித்தால்தான் இந்த பதிலை எழுத முடியும். அதிலும் இன்னும் குறிப்பிட்ட சில சகோதரிகள் அரஃபாத், குர்ஆனில் அரஃபாத் என்ற பெயர் தான் வருகிறது. அரஃபா என்பது அது ஒரு மலை, ஜபல் அரஃபா என்று அரபியிலே சொல்வார்கள். அந்த அரஃபா என்கின்ற வார்த்தை திருமறை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபத்குருல்லாஹ் இந்த மஷாலில் ஹராம். நீங்கள் அரஃபாவிலிருந்து கிளம்பி விட்டால், ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஹஜ் அரஃபாவிலிருந்து நீங்கள் கிளம்பி விட்டால் மஷாலுல் ஹராமிலே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அரஃபா என்பது மலை என்று அவர்கள் திருமறை குர்ஆனுடைய விளக்கங்களை படித்து பலரிடம் கேட்டால்தான் இதை எழுத முடியும். அந்த அளவிற்கு மிக திறமையாக இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் படித்திருக்கின்றனர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கின்றோம், திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட நிறங்களை குறிப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்படியே பட்டியல் போட்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனில் வெள்ளை நிறம் எங்கெல்லாம் வந்திருக்கிறது, கருப்பு நிறம் எங்கெல்லாம் வந்திருக்கிறது. ஒரு நிறத்திற்கு ஒரு ஆதாரங்களை சொன்னால் போதும். ஆனால் சகோதரர்கள் தாய்மார்கள் அப்படியே ஆதாரங்களை பட்டியல் போட்டு திருமறை குர்ஆனில் நீல நிறம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கரும்பச்சை நிறம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மஞ்சள் நிறம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கருமஞ்சள் நிறம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். அந்த குர்ஆனை வரி வரியாக படிக்கும் பொழுதுதான் இதனையெல்லாம் பதிலை எழுத முடியும். உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு உழைப்பு செய்தால்தான் 100 கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். நீங்கள் பட்ட கஷ்டம் சாதாரண ஒரு கஷ்டம் அல்ல, அதை நாங்கள் உணர்கிறோம் என்றாலும் ஒரு நிர்வாகம் முதல் பரிசு என்று ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும். அதனால் மற்றவங்கள்லாம் நாம பட்ட கஷ்டத்திற்கு ஒன்றுமில்லையோ என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த பரிசுகளை எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நீங்க ஒரு திருக்குறளை படித்தால் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காது. யாராவது சொல்ல முடியுமா, திருக்குறளை படித்தா எனக்கு சொர்க்கம்? ஒரு ஆள் கை தூக்க பார்ப்போம். திருவாசகத்தை படித்தால் எனக்கு சொர்க்கம் சொல்லுங்க பார்ப்போம். உங்க சமூக அறிவியல் புஸ்தகத்தை நீங்க பரீட்சைக்காண்டி மனசுல கடுமையாக பதிய வைக்கிறீர்கள், நன்மையா? இந்த உலக வாழ்க்கைக்கு நன்மை,
நல்லா படிச்சா சம்பளம் வாங்கலாம். ஏ ஸ்கோர் பிளஸ் பி ஸ்கோர் சிக்கோல் ஏ ஸ்கோர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கோர் இளங்களுக்கு நல்லா சொர்க்க தந்துருவாங்க. சுபான சொர்க்கம் அலகந்தில்லா சொர்க்கம். ஐன்ஸ்டீன் தத்துவம் என்ன அப்படி கேட்குறாங்க. இஈக்குவல் டு எம்சி ஸ்குவாட் வருதுன்னு சொல்கிறான் வச்சுக்கிறீங்க, தப்போ சரியோ? அல்லா அவனை சொர்க்கத்துக்கு போப்பா, உனக்கு ஐன்ஸ்டீன் தத்துவம் கிடைச்சா அல்லா சொல்ல போகிறானா? ஆனால் இந்த திருமறை குர்ஆனை படித்தால், அதனுடைய எழுத்துக்களை படித்தால், அதனுடைய கருத்துக்களை சிந்தித்தால், அதை நம்முடைய மனதில் பதிய வைத்தால், மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த திருமறை குர்ஆனை படிப்பதன் மூலம், இந்த போட்டியில் பங்கேற்பதன் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் சற்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு ஏராளமான பாக்கியங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை மட்டும் சொல்லி இந்த உரைக்கு நான் நிறைவு கோருகின்றேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த உலகத்தில் எவ்வளவோ அல்லாஹ்வுடைய அருட்பொழிகள் நமக்கு இருந்தாலும், இறைவனுடைய அருளிலேயே மிகப்பெரிய ஒரு பேரருள் மறுமை நாளிலே நாம் சொர்க்கம் செல்வதுதான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. ஒருவன் எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், ஒருவன் எவ்வளவு பெரிய நோயாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும், இந்த ஆரோக்கியம் செல்வம் நோய் ஏழ்மை என்பதெல்லாம் எதுவரை? நாம் மரணிக்கின்ற வரைதான். ஒரு ஆள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கார், 70 வயசுலையும் பயங்கரமா போறார், மூத்தாயிட்டாரு. இவர் ஆரோக்கியம் மூத்துக்கு பிறகு அவருக்கு பயனளிக்குமா? ஒரு ஆள் நோயாளியா இருக்கார், ரொம்ப கஷ்டப்படுறாரு, மூத்தாயிட்டாரு. அவர் மூத்துக்கு பிறகு அவருடைய நோய் அவருக்கு சிரமம் தருமா? ஒரு ஆள் 7 மாடி வீடு கட்டுறாரு, இந்த உலகத்திலே அனுபவிக்க முடியுது. யோசிச்சு பாருங்க, 4 மாடி வீட்டை கட்டிட்டு கீழே உட்கார்ந்துருக்காரு, என்னங்க மேலே போகலையா, முட்டுக்கால் வலிங்க, ஏற முடியலை. பல கோடி சொத்து இருக்குது, சாயாவில் சீனி போட்டு குடிக்க முடியுதா? சுகரு சீனி போட்டு குடிச்சா அங்கே டாக்டர் சொல்லிட்டாரு சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் சொல்லி. சொத்து இருக்குது, சீனி போட்டு குடிக்க முடியலை. எத்தனையோ கோடி இருக்கிறது, மாட்டுக்கறியை திங்க முடியுது, ஆட்டுக்கறியை திங்க முடியுது. போதாக்குறைய கொள்ளிதமாக வேறு என்ன செய்கிறான், மாட்டுக்கறியை தின்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கிறான், மாட்டுக்கறியை விற்றா கொண்டு போட்டுவங்கிறாங்க பிஜேபி அரசாங்கம். சரி, அதை விடுங்க, நம்ம உடம்புல ஒரு கொலஸ்ட்ரால் கூடிட்டா பிரஷர் ஏறிட்டா கறியை திங்க முடியுதா, கோழிக்கறியை திங்க முடியுதா? அப்போ நம்ம மௌத்தாயிட்டா வச்சுக்க, உயிரோடு இருக்கும்போதே பல விஷயங்களை அனுபவிக்க முடியல. மௌத்தாயிட்டா எதை அனுபவிக்க முடியும்? ஒன்றே அனுபவிக்க முடியாது. அதே நேரத்திலே நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு பயனளிக்கக்கூடியது, நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த திருமறை குர்ஆன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வலாக்கின் கூனு ரப்பானியீன் பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப் வபிமா குந்தும் தத்ருசூன். நீங்கள் இறைவனை சார்ந்த அடியார்களாக, தௌஹீத்வாதிகளாக நீங்கள் மாறுங்கள். எதன் மூலம் மாறுங்கள்? பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப், இந்த குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக, இந்த குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக, இந்த குர்ஆனை பாடம் படிப்பதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்த அடியார்களாக மாறுங்கள். மறுமை நாளிலே நம்மை நிரந்தர நரகத்திலிருந்து காக்கக்கூடியது இந்த திருமறை குர்ஆன் தான். இந்த திருமறை குர்ஆன் தான் நம்மை இறைவனுடைய அடியார்களாக, தௌஹீத்வாதிகளாக மாற்றுகிறது. இந்த திருமறை வசனங்களை சிந்தித்தாலே போதும். குழந்தை பாக்கியம் தருபவன் யார், ஆதாரம் தருகள் கேட்டா தாய்மார் அப்படி எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹ் தான் குழந்தைய பாக்கியை தரக்கூடியவன். இந்த வசனத்தை படித்த ஒரு தாய் தர்காவிற்கு போவாளா? யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் மறைவான விஷயத்தை அறிய முடியுமா? நபிகள் நாயகம் மறைவான விஷயத்தை அறிய முடியாது என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை பார்த்து எழுதிய ஒரு சகோதரன், ஒரு சகோதரி இன்றைக்கு வழிகேடு சொல்வதை போன்று நபிகள் நாயகத்தில் மறைவான ஞானம் இருக்கிறது சொல்வார்களா? அந்த சிறுக்கை வைப்பார்களா? இறந்து போனவர்கள் செவியேற்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் எழுதும் போது திருமறை வசனத்தை ஆதாரம் காட்டி இன்னகலா துஸ்மியுல் மௌதா, நபியே இறந்து போனவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை பார்த்த கண்கள் தர்காவில் போய் கையேந்துமா, படைத்த ரப்பிடம் கையேந்துமா? யோசித்து பாருங்கள்.
எத்தனை எத்தனை கேள்விகள், அந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் எல்லாம் நம்மை மறுமையில் காப்பாற்றக்கூடிய கேள்விகள், காப்பாற்றக்கூடிய பதில்கள், திருமலை வசனங்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, பெரிய பரிசு கிடைக்காத சகோதரிகள் எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. மார்க் வித்தியாசம் என்பது ஒரு மார்க், அரை மார்க், அஞ்சு மார்க், பத்து மார்க், அவ்வளவுதான். 90 மேல மட்டும் 200 பேர் எழுதியிருக்கிறாங்க. மொத்தம் 500 பேர்ல 90 மேல மட்டும் 200 பேர், 80 மேல மட்டும் 400 பேர், ரொம்ப கம்மியான பேர் தான் ஒரு 50, 60, 70 இந்த மாதிரி. அப்போ உங்களுடைய உழைப்பு வீணாக போகவில்லை, நாம் பட்ட கஷ்டம் வீணாகிவிட்டு நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை எழுதியதற்கு அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனத்தை படித்ததற்கு அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதியதற்கு அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, நாம் பரிசு கிடைக்கவில்லையே என்று நாம் கவலை கொள்ள வேண்டாம். இதைவிட மிகப்பெரிய பரிசு நாம் மன தூய்மையோடு படித்திருந்தால் அல்லாஹ்விடம் கிடைக்கும். எனவே நாம் சோர்ந்துவிடக் கூடாது. இன்னும் வருங்காலங்களில் இது போன்று திருமறை குரானை படிக்கக்கூடிய வகையிலே, ஹதீஸ்களை படிக்கக்கூடிய வகையிலே பல போட்டிகளை நடத்துவோம், நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர தஹவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்